ஹாய்ங்க, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, நிறைய பேத்துக்கு கழுத்தில் வந்து கருப்பு இருக்கும், அந்த கருப்பு என்ன பண்ணாலும் போகாதுங்க, அப்படி திட்டு மாதிரி பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி பிடிச்சிருந்தா கூட சூப்பராக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சூப்பரான பேக் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி எனக்கு வந்து நெக்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன், அதே மாதிரி என் கையிலையும் அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள், நல்ல இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட் ஆக்கி கொடுத்துருக்கு. இந்த பேக்கை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என் கழுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாறி இருக்குது அப்படின்ட்டு. 20 மினிட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன், நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோடனே இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட் ஆகிடுச்சு. இந்த பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, தக்காளி பழம் தாங்க எடுத்திருக்கோம். இந்த மாதிரி 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து இதில் 1 தக்காளி பழம் யூஸ் பண்ணாலே போதும், நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா அறப்படாது, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு கழுத்து பகுதியில் ஃபுல்லாகவே அப்படியே கருப்பாக இருக்கும், அது போகவே போகாது. அதேமாதிரி ப்ளவுஸ்லாம் போடுற அந்த நெக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அதுவும் இந்த வெயில்னால ரொம்ப டேன் ஆகி அப்படியே பிளாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பேக். வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே ப்ரைட்டாக்கி கொடுத்துரும். அதுக்கு வந்து நம்ம தக்காளியை இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது, ஏன்னா அப்ளை பண்ணும்போது திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், விதைகளே இல்லாமல் நல்ல ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அந்த ஜூஸ் வந்து திக்காகவும் நமக்கு கிடைக்கும் அரைச்சிட்டு பயன்படுத்துறதுனால. நல்லா அழுத்தி பிழிஞ்சு விட்டோம்னா ஜூஸ் மட்டும் தனியாக வந்துடும். இந்த சக்கைகளை நீங்கள் வந்து ஃபேஸுக்கு வந்து ஸ்க்ரப் மாதிரி பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா கீழே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல திக்கான ஜூஸ் வந்து கிடச்சிருச்சு. இது கூட வந்து ஒரு சில பொருள்களை நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா ப்ளீச் பண்ணுற அளவுக்கு ஒரு சில எஃபெக்டிவான பொருளை தான் நம்ம இதை சேர்க்க போகிறோம். அது என்னன்றதையும் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ரைஸ் ஃப்ளார் தான் சேர்க்க போகிறோம். நல்லா வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும், அதுக்காக அந்த ரைஸ் ஃப்ளார் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸ் ஃப்ளார் ரொம்ப நைஸாகவே இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது, குறை குறைப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் வந்து இதில் வந்து பயன்படுத்திக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம இது கூட வந்து சேர்க்க போகிறது ஒரு முக்கியமான பொருள், அது என்ன அப்படின்னா கோல்கேட் தாங்க. இந்த கோல்கேட்டை நம்ம இதில் பயன்படுத்துறதுனால ஏதாவது நமக்கு சைட் எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கண்டிப்பாக கிடையாது. எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது, நல்லா வந்து ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்லா அழுக்குகளெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடும், அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம பல்லெல்லாம் விளக்கும் பொழுது நம்ம பல் எந்த அளவுக்கு பழிச்சுன்னாவது, அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா வந்து ப்ரைட் ஆக்கி கொடுக்கும். இந்த கோல்கேட் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நல்லா கலந்து விடணும், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து கடைசியாக நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இது என்ன அப்படின்னா பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடா உப்பு தான் பயன்படுத்துகிறோம். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோல்கேட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தீங்கன்னா பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு வந்துடும், ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய கருந்திட்டுக்கள்லாம் அப்படியே போயிடுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு நல்லா ப்ரைட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம்.
நிறைய பேத்துக்கு செயின் போடுறதுனால அல்லது வெயில் படுறதுனால ரொம்ப டேன் ஆகி அந்த இடம் கருகருகருன்னு இருக்கும். அந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நல்லா வந்து அந்த ஒரு ஷேட் ரெண்டு ஷேட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. என்னுடைய நெக்லேயும் ஹேண்ட்லேயும் நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம பேக் போடுறதுக்கு முன்னாடி கழுத்தில் ஏதாவது செயின்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம பேக் போடலாம். ஏன்னா அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுத்தில் எதுவுமே இல்லாமல் வச்சுக்கோங்க. என்னுடைய கழுத்து பாருங்கள், நல்லா டேன் ஆகிருக்கு, நல்லா தெரியுது பாருங்கள். இந்த டார்க்காக தெரியுது உங்களுக்கு, அதேமாதிரி இந்த பகுதியிலையும் தெரியுது டார்க்கு. தெரியுதா பாருங்கள், இங்கெல்லாம் நல்லாவே தெரியுது. இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்கு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது, ஃபர்ஸ்ட் டைமே எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ண வேண்டாம், நெக்குக்கு எங்கெங்கெல்லாம் டேன் ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிட்டால் போதும். நீங்கள் வந்து கையிலலாம் டேன் வந்துருக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ப்ளவுஸ் எல்லாம் போடுற இடம் பார்த்தா பிளாக்காக இருக்கும், அந்த வெயில் படுற இடம் ஃபுல்லாக டேன் ஆகிருக்கும். அங்கெல்லாம் கூட நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிடலாம், நல்லா ப்ரைட்டாக மாறிடும். நிறைய பேத்துக்கு பார்த்தோம்னா ஃபேஸ் ஒரு கலர்லையும் நெக் ஒரு கலர்லையும் தான் இருக்கும். நல்லா தான் திக்காக அப்ளை பண்ணியிருக்கோங்க. நான் மின்பகுதியிலையும் கூட அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து என்னுடைய கையில் கூட நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். டேன் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு வண்டியெல்லாம் நம்ம ஓட்டுறதுனால ரொம்ப அதெல்லாம் வெயில் படும் கைகள்லாம், அதனால் ரொம்ப அதிகமாக டேன் ஏற்படுத்தணும். அதனால் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக உங்கள் டேனெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸில் வந்து டேன் இருந்தால் கூட அதை கூட ரிமூவ் பண்ணிவிடும், அதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். தொடை இடுங்கு சொல்லுவாங்களா அந்த இடத்துல கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும், எந்த விதமான பாதிப்புகளும் உண்டு பண்ணாது. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை நான் அப்ளை பண்ணிட்டேன் ஃபுல்லாக, கழுத்து பகுதியிலையும் என்னுடைய கையிலையும் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை அப்படியே நம்ம ஒரு 20 minutes அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு எப்படி வந்து நம்ம பிளாக் பேச்சஸ்லாம் எப்படி எடுத்துருக்கு, நல்லா எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் திக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்காது, அப்புறம் வழிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும், நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் கழுத்துலலாம் ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க, அல்லது நைட்டிக்கு பின்பகுதி கூட சொறி விட்டுட்டு தாலி செயின்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்லா நம்ம அப்ளை பண்ணியாச்சு, நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு டேனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள் 20 minutes மேலே ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கையும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காட்டன் வச்சு துடச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம கையில் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு, டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணியிருக்கு, செம்மையாக ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள்.
நான் போய் வாஷ் பண்ணிட்டு கூட வந்திருப்பேன், ஆனால் ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் அப்படின்னா அப்போ தான் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக்கி கொடுத்துருக்கு பாருங்கள், நம்ம ஃபேஸை விட என் கை வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்கு பாருங்க. அடுத்து நம்ம நெக்கை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணனா கொஞ்சம் லைட்டாக சுறுசுறுன்னு இருக்கும். நான் இதை வந்து அப்ளை பண்ண உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் விறுவிறுவிறுன் இருந்துச்சுங்க, அப்படியே சுறுசுறுசுறுன் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டியதில்லை, தாராளமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். கழுத்து பகுதியிலையும் அப்படியே சுறுசுறுசுறுன் இருந்துச்சு. ஏன்னா அந்த கோல்கேட் நம்ம ப்ரஷ் பண்ணோம்னா எப்படி இருக்கும், வாய்க்குள்ளர அந்த உதட்டிலலாம் படும்பொழுது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்காக யாருமே ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட லைவாகவே காட்டியிருக்கேன், அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி தான் நான் தொடச்சும் எடுக்கிறேன். என் கழுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபேஸை விட என் நெக்கு தான் நல்லா பிரைட்டாக மாறி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு டேன் இருந்தாலும் அந்தளவுக்கு சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஃபேஸுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டாம், நெக் பகுதி அப்புறமேட்டு கை கால்கள் இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு டேன் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஃபேஸோட கலருக்கும் நெக்கோட கலர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது, இந்த டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி வச்சு பாருங்கள். ஒரு டைம்லேயே நல்லா பிரைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அதிகமாக கருமையாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை அல்லது 3 தடவை தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைட் எஃபெக்டும் நமக்கு பண்ணாது. அல்லது எனக்கு அதிகமாகலாம் இல்லை லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு 1 டைம் மட்டும் இதை வந்து பண்ணுங்கள். 2-3 தடவை நீங்கள் பண்ணும்பொழுதே நல்லா வந்து பிரைட்டாக மாறிடும். உங்கள் ஃபேஸ் எந்த கலருக்கு இருக்கோ அந்த கலருக்கு உங்கள் நெக்கும் சேஞ்ச் ஆயிரும். நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குதுங்க. இதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு மட்டும் கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் வரும், பயப்படாமல் தாராளமாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஃபேஸுக்கும் நெக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், நல்லா பிரைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். கை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரைட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த கை பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு, உங்களுக்கு இதுலேயும் நல்ல வித்தியாசம் தெரியும். அவங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்க அப்படின்ட்டு நல்ல பிரைட்டாகி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி கருமை நிறம் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 தடவைக்கு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பாய் பாய்.